உற்சாகமாய் சந்தோஷமாய் அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா. பிரைஸ் காட். இன்றைக்கு அடைக்கப்பட்ட என்று சொல்ற தலைப்பிலே அடைக்கப்பட வேண்டிய மூன்று காரியங்களை குறித்து உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் திறக்கப்பட வேண்டும், சில காரியங்கள் அடைக்கப்பட வேண்டும். அதில் அடைக்கப்பட வேண்டிய மூன்று முக்கியமான காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். முதலாவதாக உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் 4:12. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ப்ரைஸ் தி லார்ட். உள்ள போய் பாருங்க, கொஞ்சம் எல்லா இடத்துலையும் சரியா கேக்குதான்னு. நீ அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இங்கே அடைக்கப்பட்ட தோட்டம், என்க்ளோஸ் கார்டன், அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம், இதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இது முக்கியமாக மனைவியை குறித்து சொல்லி இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் மனைவி ஆனவள் அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்க வேண்டும், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக இருக்க வேண்டும், முத்திரிக்கப்பட்ட கிணறுமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். என்ன காரியத்தில் ஆண்டவர் இதை சொல்லி இருக்கிறார்? மனைவி என்று சொல்லுபவள் அவள் தன் கணவனுக்கு மட்டுமே சொந்தமானவளாக, உரிமைப்பட்டவளாக, கணவனுக்கென்று அவள் உத்தமியாக காணப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய சரியான அர்த்தம். அவள் தன் வாழ்விலே பல காரியங்களை அவள் கவனித்து செயல்பட வேண்டியது அவசியம் ஆகிறது. சீக்ரெட்ஸ் ஆர் டு பி மெயின்டைன்ட், இரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். குடும்பங்களுக்குள் இரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகவே குடும்பம் என்பது ஒரு அடைக்கப்பட்ட தோட்டம். குறிப்பாய் மனைவியை குறித்து சொல்லி இருந்தாலும் கணவனும் மனைவியும் சேர்ந்ததுதான் குடும்பம். அந்த குடும்பமே ஒரு அடைக்கப்பட்ட தோட்டமாக தான் இருக்கணும். மனைவி அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கணும், அப்போ கணவன் திறந்த தோட்டமாக இருக்கணும்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இரகசியம் காத்தல் என்று சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு அறிவு, தெளிவு கணவனுக்குள்ளும் மனைவிக்குள்ளும் இருக்க வேண்டியது அவசியம். சில குடும்பங்களிலே பிரச்சனைகள், பிரிவினைகள் வருவதற்கு ஆரம்பம், அதனுடைய வேர் எங்க இருக்கிறதுன்னு கேட்டால் தங்களுக்குள் வைத்திருக்க வேண்டியதை மூன்றாம் நபருக்கு சொல்லுவது. அதனால் பிரச்சனைகள் ஆரம்பமாகிறது. அது பிறகு பெரிய பிரச்சனையாய் மாறி கணவனும் மனைவியும் ஒன்றாய் வாழ முடியாத அளவுக்கு கொண்டு சென்று விடுகிறது. எனவே இதிலே கணவனும் சரி மனைவியும் சரி அதிக விவேகம் உள்ளவர்களாக, நிதானம் உள்ளவர்களாக காணப்படும். கணவன் மேல கோபம் ரொம்ப வந்துடும் சில சமயம், மனைவி மேல ரொம்ப கோபம் வந்துடும், அந்த கோபத்தை அடக்கி வைக்க முடியாம, அல்ல சில வேளை வருத்தம் வந்துடும், அழுகையும் கண்ணீரும் வருத்தமும் வேதனையும் வந்துடும். அப்ப இவைகளை கட்டுப்படுத்தி உள்ளத்துக்குள்ள வச்சிருக்க முடியாம தான் யாரோ ஒருத்தரிடத்துல அதை ரிலீஸ் பண்ணிடுறது, அதை சொல்றது, அங்கிருந்தான் பிரச்சனையை ஆரம்பிக்கிறது. ஆகையினாலே கணவனோ மனைவியோ உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தை நீங்கள் தேவனிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நமக்கு ஒரு அருமையான தேவன் இருக்கிறார். அவர் இங்க கேட்டு அங்க சொல்லுகிற தெய்வம் அல்ல. அல்லேலூயா. அவர்கிட்ட ரகசியத்தை கொடுத்தீங்கன்னா ரகசியம் ரகசியமாகவே இருக்கும். ஆமே. உங்க அன்புக்குரியவர்கள்ட்ட நீங்க ஒரு ரகசியத்தை சொன்னீங்கன்னா அது என்னைக்காவது ஒரு நாள் பரசியம் ஆகிவிடுகிறது. என்ன, மனுஷன் மாறிக்கொண்டே இருக்கிறான், அவன் நினைவுகளும் அவனுடைய சூழ்நிலைகளும் மாறுகிறது. அதனால எந்த மனுஷனிடத்திலும் உங்கள் ரகசியத்தை வெளிப்படுத்தாதபடி, உங்களை படைத்தவர், உங்களை வளர்த்தவர், உங்களை இணைத்து குடும்பமாய் வாழ வைக்கிறவர், கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் சாட்சி நிற்கிறேன் என்று மல்கியாவிலே சொன்னவர், அந்த கர்த்தரிடத்தில் மட்டுமே உங்கள் ரகசியங்களை சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆரம்பத்திலிருந்தே கணவன் மனைவி அப்படி பழகிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை வேற எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு நமக்கு தெரியும்.
அப்புறம் ஏன் அம்மாட்ட போய் சொல்றீங்க, அப்பாட்ட சொல்றீங்க, அண்ணன்கிட்ட சொல்றீங்க, இல்ல வேற யாருக்கிட்ட ஃப்ரெண்டு கிட்ட ஏன் சொல்றீங்க? அந்த ஃப்ரெண்டு என்ன செய்ய போறாரு? வேணா அவங்க அடுத்து கொஞ்சம் பேசி பார்ப்பாங்க. பேச பேச பிரச்சனை தான் அதிகமாகுது, பிரச்சனை தான் அதிகமாகுது. உணர்ச்சி வசப்படுகிறார்கள், மாறி மாறி டென்ஷனா போகுது. இதை போய் சொல்லி கொடுத்துட்டாளா, இதை போய் இவரு வாயை விட்டு சொல்லிட்டாரு, இப்படி ரொம்ப வித்தியாசமா போய்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அதனால ஒரு விவேகமாக தம்பதிகள் வாழ வேண்டும். அதோடு கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சீக்ரெட் மெயின்டைன் பண்ணி, உங்களுக்கு கணவன் பேரிலோ மனைவி பேரிலோ எந்த ஒரு வேதனையோ அல்லது ஒரு கோபமோ அல்லது ஒரு சந்தேகமோ எது வந்தாலும் மறைக்காமல் ஒழிக்காமல் தேவனிடத்தில் தனி ஜபத்திலே விளக்கமாக பேசுங்கள். அல்லேலூயா. அதுதான் இதற்கு சரியான வழி. சும்மா ஒரு வார்த்தை பேசாதீங்க, விளக்கமா பேசுங்க. எதுலெல்லாம் கோபம் வருது, எப்படியெல்லாம் கோபம் வருது, ஏன் கோபம் வருது, வருத்தம் வருது, என்ன சந்தேகம், எதனால சந்தேகப்படுறீங்க, கொஞ்சம் விளக்கமாவே ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அப்படி விளக்கமா ஆண்டவர்கிட்ட பேசும் பொழுதே இங்க இருக்கிறது அங்க போகும், ஆண்டவரிடத்துல போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. உங்கள் கவலைகளை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். அதுதான் இந்த மாதிரி ஒரு நல்ல உட்கார்ந்து தனிமையில வேற யாரும் கேட்காத வகையில மனசுக்குள்ளே அன்னாள் ஜெபித்த போல முணுமுணுத்து முணுமுணுத்து மனசுக்குள்ள ஜெபித்தா, அத மாதிரி கர்த்தரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு தடவைக்கு 10 தடவை வேணா ஜோம் பண்ணுங்க, சொல்லுங்க. அதனால் பிரயோஜனம் தான் உண்டாகும். அல்லேலூயா. அப்படி கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிச்சுட்டே வரும் பொழுது கர்த்தர் ஒன்றில் உங்களை திருத்துவார், இல்லைன்னா அவரை திருத்துவார். ரெண்டில் ஒரு இடத்துல திருத்தம் நடக்கும். ஏன்னா ஒருவேளை அவர் அல்லது அவள் மிஸ்டேக் இருக்குன்னா கர்த்தர் அங்கே இடைபடுவார், இந்த ஜபம் வீணா போகாது, அங்கே கிரியேட் செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை அங்கே மிஸ்டேக்கே இல்லை, நம்ம தான் சந்தேகப்படுறோம், இல்லை யாரோ வந்து நம்மளை மூட்டி விட்டுட்டாக என்னதோ ஒன்று சொல்லி, இப்படி நமக்குள் அது தவறு இருக்கும் என்றால் அது மங்கி மாறி போக கர்த்தர் கிரியேட் செய்வார். அல்லேலூயா. அப்போ நமக்குள் அந்த சந்தேகம் வந்து நம்மளை உறுத்தாது, அது நம்மளை விட்டு மாறிப்போம், நம்மளுக்கு இருதயம் ஃப்ரீ ஆயிடும். இப்படி கணவன் மனைவி இளம் வயதிலிருந்து பெரிய வயது உள்ளவர்கள் யாரா இருந்தாலும் நீங்கள் இதை கவனமாறுங்கள். நீங்கள் ஒரு அடைக்கப்பட்ட தோட்டம். அல்லேலூயா. ஒரு அடைக்கப்பட்ட தோட்டம். சரி, பழகு முறைகளில் அணுகுமுறைகளிலும் விவேகமாக இருங்கள். நாம் நமக்கு குடும்பம் மிக முக்கியம், கணவன் மனைவி உறவு மிக முக்கியம். அப்போ அதிலே கவனம் செலுத்தி பிறரோடு பழகும் பொழுது, குறிப்பாய் எதிர்ப்பாளரோடு பழகும் பொழுது, நீங்கள் படிக்கிற இடங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே, போகிற வருகிற வழிகளிலே, அக்கம் பக்கத்திலே, சபைக்குள்ளே, எங்கே இருந்தாலும் எதிர்ப்பாளரிடத்திலே நீங்கள் பழகும் பொழுது விவேகத்தோடு நீங்கள் பழகுங்கள். எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், எந்த அளவுக்கு எட்ட நின்று தூரம் நின்று பேசணும், எந்த வார்த்தைகள் பேசலாம், எந்த வார்த்தைகள் பேசக்கூடாது, எந்த அளவுக்கு விசாரிக்கலாம், எந்த எல்லையை தாண்டி விசாரிக்க கூடாது, இப்படியெல்லாம் ஒரு விவேகம் நமக்கு இருக்கட்டும். ஒரு வீட்டுக்குள் போனால் எந்த அறைக்குள் போகக்கூடாது, எந்த அறையில் நான் நிற்க வேண்டும், எந்த வாசலை நான் தாண்டக்கூடாது, நான் எப்படி அந்த வீட்டிலே போய் ஆளை கூப்பிட வேண்டும், கதவை தட்ட வேண்டுமா அல்லது கதவை இடித்து தள்ளி உள்ளே போகணுமா, இதெல்லாம் கொஞ்சம் விவேகம் விவரம் நமக்கு கட்டாயம் தேவை. அல்லேலூயா. சிலர் கூப்பிட்டுட்டே உள்ள நுழைஞ்சிருவாங்க. அப்படியெல்லாம் நம்ம பழகக்கூடாது. எவ்வளவோ அறிவு பெருத்த காலத்துல வந்திருக்கிறோம், இன்னும் இந்த மாதிரி அறிவு இல்லாத காரியங்களை நாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அதோடு கூட ஒரு பக்கம் நாம் எவ்வளவு சுத்தமும் உத்தமமும் தூய்மையுமாய் இருந்தாலும் மறுபக்கத்துல வெளியிருந்து என்ன வரும் என்று நமக்கு சொல்ல முடியாது. நாம டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணி ஒவ்வொரு ரோட்ல ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கிற பலகையில 40-30 அந்த அளவு கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே கரெக்டா மெயின்டைன் பண்ணி போய் ட்ராக் நம்ம ட்ராக்கை கரெக்டா மெயின்டைன் பண்ணி போறோம். அதனால எனக்கு ஆபத்து வராதுன்னு சொல்லிட முடியுமா? முடியாது. எதிர வர்றவன் எப்படி வரான்னு யாருக்கு தெரியும்? நம்ம கரெக்டா தான் போறோம். எந்த தப்பும் நம்மகிட்ட கிடையாது. நம்ம உள்ளம் சுத்தமா இருக்கு, நம்ம செயல்பாடு சுத்தமா இருக்கு, விவேகமா இருக்கு, ஞானமா இருக்கு. பட் எதிர் வண்டி எங்கிருந்து வரும், என்ன நோக்கத்தோடு வருது, என்ன நிலையில வருது, ஒண்ணுமே தெரியாது.
நம்ம போர்வேல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம நினைப்போம் இது நமக்கு தான் ட்ராக்கு, எதிர ஒருத்தனும் வரமாட்டான்னு நினைச்சு 100, 110 போகும்போது அங்க ஒருத்தன் வருவான் எதிர. அவன் வாரது மட்டும் இல்ல, அவன் நல்ல ஹை பீம் லைட்டையும் அடிச்சு கொடுத்துட்டு வரான் நம்ம கண்ணு. அவன் நினைக்கிறான் அது அவனுக்கு ஓகேன்னு நினைக்கிறான். ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒருத்தர் ஒரு நாள் சொன்னார், இப்படி ஒருத்தன் வந்த சமயத்தில் நிறுத்தி ஏன்பா இப்படி பண்ணுறேன்னு சொன்னால் என் வீடு என்ன இருக்கானால இப்படி வந்தேன் நான் என்ன சொல்லியிருக்கோம். அவன் வீடு அங்கே இருக்கு நல்லது தான், ஆனால் அவன் சுற்றி அங்கே போய் திரும்ப வேண்டிய இடத்துல திரும்பி வீட்டு போகணும். அவர் நினச்சிக்கிட்டா நான் என் வீடு அங்கே இருக்கிறதுனால நான் என்ன பண்ணலாம், குறுக்க போகலாம். இப்படி ஆளாளுக்கு ஒரு சட்டமும் உரிமையும் வச்சிருக்கிறார்கள். இதை போல தான் இந்த பழகு முறைகளிலும் இருக்கிறது. அப்போது நாம் மட்டும் உத்தமர்களாக இருப்பதா போதாது, அடுத்த சைட்லேருந்து என்ன நோக்கம், என்ன திட்டம், என்ன எண்ணங்கள், என்ன ஆசைகள், என்னத்தோடு மக்கள் வருகிறான்னு தெரியல. எல்லார்கிட்டையும் விவேகமாக நடந்து கொள்ளும். அல்லேலூயா. அப்போ நம்ம கரெக்டாக போனாலும் அந்த ஆபத்துக்கு கொஞ்சம் ஆபத்து வரும் என்கிற ஒரு உணர்வோடு நம்ம வாழ்க்கையை செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனையோ தற்கொலைகள் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, பேப்பரில் படிக்கிறீங்க தானே, எப்படி வருது? ஒரு பையன் ஒரு பிள்ளைய விரும்புகிறான், அவளுக்கு அதை பற்றி தெரியவே செய்யாது. அவன் கற்பனை கோட்டையில் என்னெல்லாமோ பண்ணிடுறான், கடைசியில் வந்து அப்ரோச் பண்ணுறான். இவன் அதை ஏற்றுக்கொள்ளலைன்னா அவளை ட்ரெயினில் பிடிச்சி தள்ளி கொல்லணும், அவளை தீ வச்சு கொல்லணும், அவன் முகத்தில் ஆசிடை ஊற்றணும், எனக்கு கிடைக்காதவன்னு யாருக்கும் கிடைக்கப்படாது. இப்படிப்பட்ட வாகனங்களாக்கும் எதிர வருது. அப்போ பாருங்கள், ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற கேடான புத்திகள், வக்ர புத்திகள், எவ்வளோ மோசமான ஒரு உலகத்தில் நாம் வாழுகிறோம். அப்போது நம்மை நாம் எப்படியெல்லாம் காத்து கொள்ளணுமோ அப்படியெல்லாம் காத்து கொள்ளணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது மறுபக்கமும் இருக்கலாம், மாறி மாறி இருக்கிறது எல்லார் பக்கத்திலும். அப்போது நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நாம் ஒரு அடைக்கப்பட்ட தோட்டம். அல்லேலூயா. அடுத்து பாருங்கள், இன்னொரு காரியத்தையும் கூட சொல்லிடுறேன். இதில் சமீபத்தில் ஒரு சர்வே, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமாக குடும்ப பிரச்சனை வர்றதுக்கு காரணம் மணமகளின் தாய்மார் அப்படின்றாங்க. பெண்களின் தாய்மார், மனைவிமாரின் தாய்மார். நான் இதுவரை நினச்சதும் மாப்பிள்ளைகளுடைய அம்மா தான் காரணம் இப்படி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஒரு ஆய்வு தகவல் என்ன சொல்லுதுன்னா, அது வந்து இந்த மனைவிமாருடைய தாய்மார் தான் அதிக காரணம் அப்படின்னு. ஏன்னா எப்பவும் ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கிறாங்க, அவங்க சொல்கிற ஆலோசனையும் அவங்க பிள்ளை சொல்கிறதுக்கு இவங்க எதிராக சொல்லக்கூடிய அந்த பதில்களும் அதிக பிரச்சனைகளை உண்டாக்குகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒருவேளை இப்பொழுது இந்த கூட்டு குடும்பங்கள் குறைந்ததுனால இப்படி வருதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போது மாப்பிள்ளையுடைய அம்மாவோட தங்க வேண்டிய வாய்ப்பு இப்போ அதிகம் இல்லை. இல்லை, அதிகம் எல்லாரும் தனி குடித்தனம் போயிடுறாங்க, வெளிநாட்டிலையும் வெளியூர்லேயும் போகிறதுனால அப்படி இருக்கிறார்களோ தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் சொந்த அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், மாமனார் மாமியார் யாராக இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வர்றதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அடைக்கப்பட்ட தோட்டம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதிலே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நீங்கள் கத்தரிடத்தில் ஜோம் பண்ணுங்க. அதுலேயும் எனக்கு ஒன்றும் வெற்றி காண முடியல, வெற்றி காண முடியலன்னா நீங்கள் சரியாக ஜெபிக்கலைன்னு அர்த்தம். கர்த்தர் கண்டிப்பாக சரிப்படுத்துவார். ஆனால் சிலருக்கு அந்த அளவுக்கு ஜோம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ள முடியல. அப்போது ரெண்டாவது ஒரு ஆப்ஷன், ஒரு நாள் கணவனும் மனைவியும் உட்கார்ந்து மனம் திறந்து பேசுகிறோம். ரெண்டு பேருக்குள்ளே பேசிக்கிட்டால் அதிக பிரச்சனை வராது. ரெண்டு பேருக்குள்ளே கொஞ்சம் மோதலெல்லாம் அப்போ வந்தால் கூட அப்புறம் சரியாகி போயிடும். இந்த மூன்றாம் நபர் தலையீடு தான் நிறைய பிரச்சனைகளை காலாகாலத்துக்கு உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. அதனால் செகண்ட் ஆப்ஷன், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசிடணும். பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன் எல்லாம் போட்டு, நான் பேசுறதுக்கு நீங்கள் சத்தம் போட்டுறப்படாது, நான் சொன்னால் நீ வருத்தப்பட்டுறப்படாது, இப்படியெல்லாம் கொஞ்சம் அந்த முன்னர் சில அடை கட்டுற மாதிரி சில விஷயங்களை செஞ்சுட்டு பேசுனா அதிக மோதல்கள் வராது. அது செகண்ட் ஆப்ஷன். அதுலேயும் எங்களுக்கு முடியலை, நாங்கள் ஆண்டவரையும் தேடி சரியாக பெற்றுக்கொள்ள முடியலை, நாங்களும் ரெண்டு பேரும் சரியாக ஒன்றும் பண்ணிக்க முடியலைன்னா தேர்ட் ஆப்ஷன் தான் மூன்றாம் நபரை தேடுவது. அது தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் வேதத்தை படிக்கிற பிள்ளைகள், பரிசுத்தாவியம் பெற்றவர்களுக்கு நான் சொல்கிற ஆலோசனை தான் கரெக்ட். நம்பர் 1 தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன், நம்பர் 2 செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன்.
அதுவும் முடியலன்னா ஒரு தேவ பயமுள்ள வேதம் அறிந்த நல்ல ஒரு தேவ மனுஷன்கிட்ட போய் ஆலோசனை கேட்கலாம். ஒரு பாஸ்டர் அல்லது ஒரு மூத்த விசுவாசி, நல்ல ஒரு அனுபவம் உள்ளவர், பக்குவம் உள்ளவர் என்று சொல்லுகிற ஒரு ஆணிடத்திலோ பெண்ணிடத்திலோ கேட்கிறது தவறில்லை. அதுவும் ரொம்ப ஜபத்தோடு ஆழ தெரிந்து கொண்டு நீங்கள் பேசுங்கள், பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அடைக்கப்பட்ட தோட்டமாக இருங்கள். ஏதேன் தோட்டத்திலே பலிசர்ப்பம் நுழைந்தது போல உங்கள் குடும்பங்களுக்குள்ளே பொல்லாத பிசாசின் கிரியைகள் எந்த விதத்திலும் யாருடைய ரூபத்திலும் எந்த ஒரு சம்பவத்தின் மூலமாகவோ நுழையாமல் அடைக்கப்பட்ட தோட்டமாக இருங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் இன்னொரு விஷயம், அடைக்கப்பட்ட தோட்டமாய் குடும்பங்கள் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே சில வேளை மிகுந்த கஷ்டங்கள் உண்டாகும். அதற்காக ஊக்கமாக நாம் செபிக்க வேண்டும். இன்றைக்கு எனக்கு அது ஒரு பாரம், ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார். சில குடும்பங்களுக்குள் நன்றாக இருந்த குடும்பங்கள் இப்பொழுது திடீரென்று அந்த அடைப்பு தகர்ந்திருக்கிறது. அடைப்பு தகர்ந்திருக்கும் பொழுது ரொம்ப வேதனைகள், வரக்கூடாத குளிநரிகள், சிறுநரிகள் உள்ளே வருகிறது, வரக்கூடாத சர்ப்பங்கள் உள்ளே வருகிறது. அதனால் நம்ம குடும்பங்களுடைய ஒரு பாதுகாவல். அதற்காக நான் இப்பொழுது சொல்லும் பொழுது நீங்கள் அதை மனதில் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் அதற்கு கவனம் செலுத்தி நீங்கள் ஜபம் பண்ணும். ஜபிக்கும் பொழுது, ஜபித்து விவேகமாய் செயல்பட தொடங்கும் பொழுது கர்த்தர் நல்ல காரியத்தை செய்வார். அல்லேலூயா. கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, சகோதர சகோதரிகள் உறவு, இது சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். பொதுவாக ஒரு குடும்பத்திலே உள்ளே பார்த்தால் ஒரு கணவன் மனைவி அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி உறவு. அடுத்தது அங்கே பிள்ளைகள் பிறந்தாச்சுன்னா பெற்றோர் பிள்ளைகள் என்கிற உறவு. அதில் ரெண்டாவது பிள்ளை பிறந்தாச்சுன்னா சகோதரர்கள் என்கிற உறவு அந்த பிள்ளைகளுக்குள்ள. முதியோர் இருந்தால் அங்கேயும் அந்த தலைமுறை உறவுகளும் வருகிறது. ஆனால் மொத்தம் மூன்று உறவுகள் தான், கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, அடுத்தது சகோதர உறவு. இந்த மூணு உறவும் ஒரு வீட்டுக்குள்ள அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மூன்று உறவுகளுக்குள் வேறு எதுவும் நுழையாமல் நாம் காத்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு தோட்டம் எப்போ திறக்கப்படுகிறது? இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அதில் வாழ்கின்ற ஒரு நபர், ஒரு பையனாக இருக்கலாம், ஒரு பிள்ளையாக இருக்கலாம், இன்னொருவரோடு தொடர்பு கொள்ளுகிறீர்கள், காதல். இதனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தின் அடைப்பை உடைத்து இன்னொரு நபருக்கு வாசலை எங்கே திறக்கிறீங்க. அந்த நபர் முறைப்படி உங்கள் குடும்பத்துக்குள் வந்தவர் அல்ல, வந்தவள் அல்ல. உன் மனசுல நீ சுமக்கிற, நீ நினைக்கிற, நீ ஆசைப்படுகிற, அதனால என்னாச்சு, அதுக்கு நீ வாசலை திறக்கிற. உன் பெற்றோருக்கே தெரியாது, உடன் பிறந்தவர்களுக்கே தெரியாது. அது ஒரு காலகட்டத்தில் தான் தெரிய வருகிறது. தெரிய வரும்பொழுது முழு குடும்பமே உடைக்கப்பட்டு போகிறது, உள்ளங்கள் உடைக்கப்பட்டு போகிறது. ஏன்னா நம்ம ஒரு க்ளோஸ்ட் ஃபேமிலி, என்க்ளோஸ்டு ஃபேமிலி, என்க்ளோஸ்டு கார்டன், அடைக்கப்பட்ட தோட்டம். அந்த தோட்டத்தில் ஒரு அந்நிய உறவுக்கு நீ வாசலை திறந்தீன்னா அது ஆரம்பத்தில் சின்ன ஓட்டையாக இருக்கும், பிறகு பெரிய இதாக மாறிடும். அநேக குடும்பங்கள் இதனால் இன்றைக்கும் கொடிய வேதனைக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. அது தொடரக்கூடாது என்று சொல்லி நான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு பையன்மா இருக்கும் திட்டமாக கையை நீட்டி சொல்கிறேன், உனக்கு நேரம் நான் கையை நீட்டுறதா நீ எடுத்துக்கோ. யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அதை விட்டுவிடு. உன்னுடைய குடும்பமாகிய தோட்டத்தை நீ சரியாய் அடைத்து காத்துக்கொள். அல்லேலூயா. நீ வாசலை திறக்காதேன்னு நீ நினைக்கிற, உனக்கு சந்தோஷமாக இருக்கும். அது சந்தோஷத்தின் வாசல் அல்ல, மகா கொடிய சஞ்சலத்தின் வாசல். அது இப்போ தெரியாது உனக்கு, பிறகுதான் தெரிய வரும். பிறகு பெரிய போராட்டம் வரும். சிலது வெளியே தெரியும், சிலது வெளியே தெரியாமல் உள்ளே கடந்து போராடும், சிலது உள்ளங்களுக்குள் கடந்து போராடும். ஆனால் போராட்டம் உண்டு. யாரும் அதை விரும்பி செய்கிறதில்லை. தன் பிள்ளைக்கு தான் கல்யாணம் பார்த்து வைக்க வேண்டும் என்பதுதான் அத்தனை பெற்றோருடைய விருப்பம். ஏதாவது பெற்றோர் நீ தெரிந்து கொண்டதுக்கு உன் பின்னால் வர்றாங்கன்னா அவங்க இஷ்டப்பட்டு வர்றதில்லை, வேற வழி இல்லை.
என்ன செய்வது என்று சங்கடப்பட்டு வருகிறார். உன்னை பார்த்து சிரிக்கத்தான் செய்வார்கள், உன் காரியத்தை நல்லாத்தான் செய்வார்கள், ஆனால் உள்ளம் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கும். அது ஒருபொழுதும் ஆசீர்வாதமாக இருக்காது. அதனால மிக திட்டமாக எச்சரிப்பாக தெளிவாக சொல்லுகிறேன், நீங்கள் அப்படிப்பட்ட உங்க அழகான அடைக்கப்பட்ட தோட்டத்தை நீ அடைப்ப தரக்காது, நீ வேலிய பிரிக்காத. அதனால் பெரிய பெரிய சங்கடங்கள் வரும், நீ தான் அதற்கு காரணம். உனக்கு வேதத்தின்படி தண்டனை இருக்கிற, உன் பெற்றோரை மகிழ்விக்க வேண்டிய நீ உன் பெற்றோரை சங்கடப்படுத்தினா உனக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தருவாரா உனக்கு தண்டனையை தருவாரா? இந்த பேசிக் திங் கூட உனக்கு தெரியாதா? ஆகவே இவைகளில் எல்லாரும் கவனமாக இருங்க. இதே போல பெரியவர்கள் ஏற்கனவே அழகான அடைக்கப்பட்ட தோட்டமாய் உங்களை வைத்திருக்கிறார். இதுக்கு மேல வேறொரு கனெக்ஷனுக்கு போ, வேறொரு தொடர்புக்கு போகாதீங்க. யாரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அழகில மூத்தவர்களாய் தெரியட்டும், பணத்தில் சிறந்தவர்களாய் தெரியட்டும், அறிவிலே பெரியவர்கள் போல தெரியட்டும், உங்கள் பாரத்தை எல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ளுகிறவர்களைப் போல உங்களுக்கு தெரியட்டும், ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார், ஒரு கணவனை கொடுத்திருக்கிறார், அது போதும், ஒழுங்காக வாழ வேண்டும். அல்லேலூயா. அந்த கணவன் அந்த மனைவி ஒருவேளை பெரிய அன்பு வார்த்தைகள்லாம் சொல்ல தெரியல, ஆனா எவனோ எவ்வளோ வந்து அன்பு வார்த்தை சொல்றா, அது அன்பு வார்த்தை அல்ல. உன் கணவனுக்குள் அன்பு இருக்கு, ஒருவேளை சொல்ல தெரியாதா இருக்கு. உன் மனைவிக்குள்ள அன்பு இருக்கு, ஒருவேளை அதை அவளுக்கு வெளிப்படுத்த தெரியாதா இருக்கும். அது ஒவ்வொருவருடைய சுபாவங்களும் பழக்க வழக்கங்களும். ஆனால் கர்த்தர் உனக்கு தந்தது போதும். அல்லேலூயா. அதுக்கு மேல சிந்தனையை விட்டா அடுத்தது அது எங்கேயோ கொண்டு போகுது. கணவர்களே, மனைவிகளே, பிள்ளைகளே, உன் கையினால அழகான தோட்டத்தினுடைய அடைப்பை தகர்க்காதே. ஆமென், ஆமென். இன்றைக்கு நிறைய குடும்பங்கள், நீங்க நல்லா இருந்தாலும் நீங்க இதுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணணும். சிம்பிளா நான் ஒன்று சொல்றேன், டெய்லி நம்முடைய தனி ஜெபங்களில் இந்த ஜெபத்துக்கு ஒரு முறை வச்சிருக்கணும். அப்ப இது தவறாது. என்ன, இப்போ ஒரு மனைவி ஜெபிக்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் உங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க, ரெண்டாவது உங்க கணவனுக்கா ஜெபம் பண்ணுங்க, அடுத்து உங்க பிள்ளைகளுக்கா ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் உங்க குடும்பத்தினர், அப்புறம் சபை மக்கள், ஊழியக்காரர், அப்புறம் உலகத்துக்கெல்லாம் அடுத்து ஜெபம் பண்ணுங்க. இப்படி ஒரு முறை வச்சுக்கிடுங்க. அதே மாதிரி கணவன் ஜெபிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க, ரெண்டாவது மனைவிக்கா. இந்த ஒழுங்கு மாற்றாதீங்க. மனைவிக்கு, அடுத்து பிள்ளைகளுக்கு, அதுக்கு பிறகு குடும்பம், கோத்திரம், எல்லா காரியத்துக்கும் ஜெபம் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அநேகர் வந்து ரொம்ப ஆத்மபாரம் நிறைஞ்சு காலையில் இளம்பன உடனே அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறது, உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறது, புட்டினுக்காக ஜெபிக்கிறது, பைடனுக்காக ஜெபிக்கிறது, இதெல்லாம் ஜெபிப்பார்கள். கடைசியில் எதை விட்டுருவார்கள்? எதை விட்டுரு? தன்னுடைய கணவனுக்காக, தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க மாட்டார். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் உலக நாடுகளுக்கெல்லாம் ஜெபிக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு அந்த முறை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகட்டும், அந்த வரிசை இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகட்டும். இந்த ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு வருஷம் நான் சொன்னேன் இல்லையா, அதை விட்டுறவே கூடாது. நல்லா இருக்கிற காலத்திலும் நீங்கள் ஜெபிக்கணும். என்ன சொல்கிறேன் இல்லை, ரோடெல்லாம் நல்லா தான் இருக்குது, நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம், ஆனால் எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கு சொல்ல முடியுமா? விபத்து ஆபத்து என்பது உலகத்தில் நிறைஞ்சிருக்கிறது. அதை மாதிரி தான் இந்த விஷயங்களிலும். ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அதை உணருங்கள். ஒருவேளை சிலருக்கு பிசாசு ஆயத்தம் பண்ணுகிற சில கண்ணிகள், சில ஆயுதங்களுக்கு விலக்கி காக்கப்படுவதற்கு முன் எச்சரிக்கையாக எடுக்க வேண்டிய ஒரு காரியமாக இது இருக்கலாம். இன்றைக்கு நல்லா தான் இருக்கிறது, ஆனால் இன்றைக்கே ஜோம்னா அந்த ஆபத்துகளுக்கு விலக முடியும். அல்லேலூயா. நம்ம கவனக்குறைவாக இருந்து நம்ம மற்ற காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது சில வேளை அப்புறம் வந்து போச்சுன்னா எத்தனை வேதனை, எத்தனை வருடங்களாகியும் வேதனை மாறுகிறதா, எவ்வளவு கஷ்டங்கள். அதனால நீங்கள் அதை புரிந்து கொண்டு நீங்கள் டெய்லி உங்களுக்குரியவர்கள் அந்த உறவு முறைகள் கரெக்டாக வச்சு ஜோம் பண்ணி கொண்டே இருங்க. ஏதாவது மனசு கஷ்டமாக இருக்கா, பாரமாக தெரியுதா, பிள்ளையை பற்றி, கணவனை பற்றி, மனைவி பற்றி, அல்லது யாரையோ பற்றி, அப்போ ஒரு ஃபாஸ்டிங் போட்டுருங்க. பிந்தாமல் ஒரு நாள் ஃபாஸ்டிங் பண்ணி சில காரியத்துக்கு கணவன் மனைவி சேர்ந்து ஃபாஸ்டிங் போடலாம், சில காரியத்துக்கு ஒத்து வராது, தனிமை இருக்கலாம். இருந்து ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து ஒரு ஜெபம் பண்ணி முதல்ல நமக்கு உள்ளத்தில் அதில் ஒரு கிளியரன்ஸ் வரும். அந்நாளுக்கு அந்த ஒரு நாள் ஜெபத்திலே, ஒரு வேளை ஜெபத்திலே அவளுக்கு வந்து ஒரு தெளிவு வந்துருச்சு, எனக்கு ஆண்டவர் வெறுமையை நீக்கி விட்டார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனால் ஒரு பிள்ளை கையில் கிடைக்கிறதுக்கு ஒரு உற்பவ கால திட்டம் காத்திருக்க வேண்டியது இருந்தது.
ஆனா அன்னைக்கு ஜெபத்துல இவர் கிளியரன்ஸ் வந்துருச்சு. இதே மாதிரி சகோதரர்கள் சகோதரிகள் பாரமா ஏதாவது இருந்தா, சில சமயம் சில காரியங்கள் நாம் கேள்விப்பட்டால், உடனே அப்படிப்பட்ட ஸ்டெப்புகளை நாம் எடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ அடைக்கப்பட்ட தோட்டமாக நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. யோபுவின் புஸ்தகத்திலே, Praise the Lord. Hallelujah. 28 11 வசனம் வாசிங்க. யோபு 28:11. ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறார், மறைவிடத்தில் இருக்கிறதை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறான். ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறான். He dams up the streams from trickling. ஆறுகள், நதிகள், இவைகளுடைய தண்ணீர்களை கூட மனிதன் அணை கட்டி ஒரு துளி கூட கசியாதபடி அடைத்து வைக்கிறான். அப்ப முதலாவது அடைக்கப்பட்ட தோட்டம், இரண்டாவது அடைக்கப்பட்ட ஆறு, Damned stream, அடைக்கப்பட்ட ஆறு. இது நமக்கு தெரியும். நம்முடைய ஊர்களிலும் நிறைய அணை கட்டுகளை பார்க்கிறோம். இந்த அணைக்கட்டுகள் இருப்பது மிக நல்லது. அணைக்கட்டுகளினாலே நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டாகிறதை பார்க்கிறோம். அப்போ இதை வைத்து நான் வந்து 2-3 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஏன் இந்த அணையை கட்டுகிறார்கள்? தண்ணீர் வீணாய் சென்று கடலில் கலக்காமல் இருக்க அணையை கட்டுகிறார்கள் இல்லையா? அப்ப தண்ணீர் வீணாய் செல்லக்கூடாது. கட்டப்பட்ட ஒரு அடைக்கப்பட்ட ஒரு ஆறாக நமது வாழ்வு இருக்க வேண்டும் என்று என்பது எதுக்காக? எதுவும் வீணடிக்கப்படக்கூடாது, வீணடிக்கப்படக்கூடாது. இப்போ கூட நம்முடைய தேசத்திலே பல ஆறுகள் நல்ல பிரவாகித்து ஓடி அப்படியே கடலில் போய் விழுந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதற்கு தக்கதாக இன்னும் சில இடங்களில் அணைகளை கட்டி வைப்பார்கள் என்றால், அந்த ஆற்றிலே தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிற காலத்தில் அந்த அணைகள் நிரம்பி நிற்கும், தண்ணீர் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கு பிறகு தண்ணி இல்லாத காலத்திலே, மழை இல்லாத காலத்திலே அதிலிருந்து அழகாய் திறந்து விட்டு எல்லாருக்கும் வருடம் முழுவதும் தண்ணி கிடைக்கக்கூடிய அளவில் என்ன செய்யலாம்? ஒழுங்கு செய்யலாம். இதுதான் இன்றைக்கு அரசாங்கங்கள் சரியாக செய்தார்கள் என்றால் நல்ல பிரயோஜனம் உண்டாகும். நதி நீர் இணைப்பு திட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆங்காங்கே துண்டு துண்டாய் வெட்டி போட்டிருக்கிறதே ஒழிய இணைக்கப்பட்டது போல தெரியல. அதெல்லாம் நல்ல திட்டங்கள். சரி, இவைகளுக்காய் ஜெபம் பண்ணுவோம். இப்போ நம்மை குறித்து பார்ப்போம். நாம் ஒரு அடைக்கப்பட்ட ஆறாக இருக்க வேண்டும் என்பது நமது வாழ்வில் கர்த்தர் தருகிற நன்மைகள் ஆறாக பாய்ந்து வருகிறது. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள் ஆறாக பாய்ந்து வருகிறது. நமக்கு தெரியும், எல்லாம் பரத்திலே உருவாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த ஆறு போல பாய்ந்து வரக்கூடிய பொருளாதார ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், நம்முடைய மற்றுள்ள எல்லா ரிசோர்சஸ், எந்த ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் இவைகள் ஆறு போல பாய்ந்து வரும் பொழுது அப்படியே நம்ம தூக்கி விட்டுட்டோம்னா அது நல்லதல்ல. நமக்கு அனுபவிக்கக்கூடியது உபயோகிக்க வேண்டியதை உபயோகித்து விட்டு மற்றதை கொஞ்சம் அணை கட்டி வைக்க வேண்டும். அணை கட்ட வேண்டியதை அணை கட்டி வைக்க பழகணும். வீண் அடிக்கக்கூடாது. அதுதான் அந்த பிரின்சிபிள், வீண் அடிக்க கூடாது. இப்போ 1, ஆகாரம், உணவு. உணவை யாரும் வீணடிக்க கூடாது. உணவு மிக முக்கியம். இந்திய தேசத்தின் நிலைமையை நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு இந்தியாவை குறித்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், உலகளாவிய பசி உள்ள நாடுகள், பசித்தோர் நிறைந்த நாடுகள் என்கிற பட்டியலிலே பாருங்கள், இந்தியா வந்து, அதாவது பசித்தோர் உள்ள நாடுகளில் பசித்தோர் குறைவான நாடுகள் நினைக்க, அதில் இந்தியா வந்து
61வது இடத்தில் இருந்தது, இப்ப இந்த வருஷம் 107வது இடத்துக்கு போயிருக்கு. அதிக பசியுள்ள நாடுகள். அப்ப பாருங்கள் எப்படி 107வது இடத்துல மோசமான இண்டெக்ஸ்ல போய் நிக்கிறது இந்தியா. பசித்தோர் கூடிவிட்டார்கள், கூடிக்கொண்டே வருகிறார்கள். அதற்கு காரணம் கொரோனா காலத்திலே அநேகருக்கு வேலை பாதிக்கப்பட்டதென்றும், தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் போனதென்றும், வேலை வாய்ப்புகள் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். அரசாங்கத்தினுடைய பல நடவடிக்கைகளும் பலரை பாதித்து கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த பசியுள்ளோர் வந்து தேசத்திலே நிறைந்து விட்டார்கள். இது உலகளாவிய அந்த புள்ளி விவரம். இப்போ இந்தியாவுக்குள் நிதி ஆயோக் என்று ஒன்று இருக்கிறது. அது இந்தியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அரசாங்க அமைப்பு. அந்த அமைப்பு சொல்லுகிறது இந்தியாவிலே 25% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள். 25%. அப்போ 1/4 ஏழை. 4 பேர் இருந்தா இந்தியாவில், அதுல ஒரு ஆள் யாரா இருக்கிறாரு, ஏழையா இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலை, உணவு இல்லை, உடை இல்லை, உறைவிடம் இல்லை, உரிய சம்பளங்கள் இல்லை. இப்படி உள்ள நிலையில இந்தியா இன்றைக்கு ஏழைகளால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவில் ஏழைகள் பெருகுகிறார்கள், பசியுள்ளவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது நாம் எவ்வளவு கவனமா இருக்கோம். நம்ம கையில உணவு கிடைச்சுன்னா உணவை வீண் அடிக்கவே கூடாது. நான் எப்பவும் சொல்றதுதான், திரும்பவும் சொல்றேன், வீட்டில் சாப்பிடும் பொழுது புசிக்கக்கூடிய அளவுக்கு உணவு வகைகளை ஆயத்தப்படுத்துங்கள். அதை பிள்ளைகள் பெற்றோர் தட்டில் வச்சு கொடுக்கும் பொழுது தட்டில் வச்சிருக்கிறத வீணடிக்காம ஒழுங்காக சாப்பிட்டு முடியும். உங்களுக்கு அன்னைக்கு கொடுக்குற சோறு, ஒரு சோற்று பருக்கை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒரு கூட்டு கறி வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாம் பயங்கர நெருக்கடிக்குள் வந்து கொண்டே இருக்கிறோம். இப்பவுமே 1/4 வசதி இல்லை, அடிப்படை வசதி இல்லை, அந்த நிலையில் போய்கொண்டிருக்கிறது. அப்போ நாம் எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீணடித்து கொண்டே இருந்தால் தேவன் படைத்த மனிதர்களில் ஒரு கூட்டத்துக்கு சோறு கிடைக்குது, ஒரு கூட்டத்துக்கு சோறு கிடைக்கல. ரெண்டையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ பெற்றுக்கொண்ட நீ எவ்வளவு கவனமாக இருக்கணும், பெற்றுக்கொண்ட நீ எவ்வளவு கவனமாக சாப்பிடணும். அதனால ரொம்ப கரெக்டாக சாப்பிடணும். இதை வச்சுட்டு அதை வைக்காதீங்க, பாஸ்டர் சொன்னார்லாம் வீணாயிரும், இதை வைக்காதீங்கன்னு அம்மா மட்டும் சண்டைக்கு போகக்கூடாது. வைக்கிற அவ்வளவும் ஒழுங்காக சாப்பிடணும். அதுதான் வைக்கிறதே என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. உன் ஆரோக்கியம் வேணும்னா எல்லா கூட்டுக்கறியும் வைக்கணும் உன் பிளேட்டில், நீ அவ்வளவும் சாப்பிடணும். நாங்கள் கூட இப்போ இடையில இருக்கா சொன்ன ஞாபகம் இருக்கு, எது உனக்கு பிடிக்கலையோ அதை முதல்ல சாப்பிட்டு, எது உனக்கு எந்த கூட்டு பிடிக்கலையோ முதல்ல பட்டு பட்டுன்னு புழுவை போட்டு தண்ணியை குடிச்சிடும். அப்போ சோதனையை முதலாவதே தாண்டி விடலாம். அதுக்கு பிறகு நீ ருசிச்சு ரசிச்சு என்ன செய்யலாம், பாக்கி உள்ளதை சாப்பிடலாம், உனக்கு பிடிச்சதெல்லாம். இப்படி செஞ்சிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிலர் அதை வச்சு வச்சு கண்ணை தள்ளி கடைசியில் அப்பா அம்மா ஓய் ஓய்னு ஒரு யுத்தம் செய்த பிறகு அதை போட்டு அழுதழுது சாப்பிடுவார். அந்த நிலைமைக்கு என்ன செய்யக்கூடாது, ஆகக்கூடாது. எது பிடிக்கலையோ அதை ஃபஸ்ட்டே சாப்பிடும். ஆனால் தாய்மாரும் தகப்பன்மாரும் சரி தான், அது முதலே சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு கொடுக்கக்கூடாது. என்ன அதுக்கு தட்டில் வைக்கிறத அவ்வளோ சாப்பிட்டு முடிக்கட்டும். இப்படி உணவிலே கவனமாக இருங்கள், உணவை வீணடிக்காதிருங்கள். பள்ளிக்கூடத்து கொண்டு போகிற உணவை ஒழுங்காக சாப்பிட்டுட்டு வாங்க, தூரம் போட்டுட்டு வராத, ஒழித்து கொண்டு குப்பையிலே கொட்டாது. உன் தாயாருடைய கண்களை நீ மறைக்கலாம், ஆனால் உன்னுடைய ஆண்டவருடைய கண்களை நீ என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. ஈவன் தண்ணீரை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க, பைப்பை திறந்து வச்சுட்டு போகாதீங்க. ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் வளமாய் தந்திருப்பது எவ்வளவோ நன்மை. இன்றைக்கு அளந்து அளந்து உனக்கு இத்தனை மக்கு தண்ணி தான் குளிக்கணும், நீ இத்தனை மக்கு தண்ணி தான் குளிக்கணும்னு சொல்லி இருக்கக்கூடிய வீடுகள் நிறைய இருக்கு. ஏன்னா தூரத்தில் போய் தண்ணி எடுத்துட்டு வரணும், வாட்டர் சப்ளை இல்லை. அப்போ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனித்து இருக்கிறதை நன்றாக பயன்படுத்தி வீணடிக்காமல் இருக்க வேண்டும். எந்த காரியத்திலும் வீணடிக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்தியா தேசத்தினுடைய ஏழ்மை குறித்து சொன்னதுனால ஜெபிக்கிறவர்களுக்காக ஒரு காரியத்தை கூட நான் சொல்றேன். இந்தியா தேசத்திலே ரொம்ப அதிக பசி பட்டினி ஏழைகள் நிறைந்த மாநிலம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பீகார். பீகார் தான் இப்பவும்
நம்பர் ஒன்னா இருக்குது, உள்ளதுல மோசமான ஸ்டேட். ரெண்டாவது ஜார்க்கண்ட், மூன்றாவது உத்தரப்பிரதேசம், நான்காவது மத்திய பிரதேசம், ஐந்தாவது மேகாலயா. இந்த வரிசையில் உள்ளதில் மோசமான, ஏழைகள் நிறைந்த, பசி நிறைந்த அந்த மாநிலங்களாக இருக்கிறது. இந்த மாநிலங்களில் நாமும் மிஷனரிகளை அனுப்பி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாநிலங்களுக்காக அதிகமாய் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல இதில் ஆசீர்வாதமான மாநிலங்கள் என்று சொன்னால், நம்பர் ஒன் கேரளா. கேரளாவில் தான் ஏழைகள் மிக குறைவு, பசியுள்ளோர் மிக குறைந்தது. இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலம் எது? கேரளா. ரெண்டாவது கோவா, மூணாவது சிக்கிம், நாலாவது தமிழ்நாடு, ஐந்தாவது பஞ்சாப். நம்முடைய மாநிலம் நான்காவது வரிசையிலே நிற்கிறது. இதில் கேரளாவில் உள்ள கோட்டயம் என்ற ஒரு மாவட்டம் ஏழைகளே இல்லை என்ற ஒரே மாவட்டம் அதுதான். இந்தியா முழுவதிலும் எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கின்றன. அதில் நோ புவர் பீப்புள், அந்த பாவர்ட்டி லைனுக்கு கீழே உள்ள ஆள் கிடையவே கிடையாதுன்னு சொல்லுகிற ஒரே ஒரு மாவட்டம் கோட்டயம் மாவட்டம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இது மாதிரி கோட்டயம் மாவட்டத்தை போல முழு இந்தியாவும் மாறுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்தியாவின் சங்கடம் கடந்த காலங்களில் இதிலெல்லாம் நல்ல வளர்ந்து வளர்ந்து வந்து கொண்டே இருந்தது. இப்போ அப்படியே படுபாதாளத்துக்கு போய்கொண்டே இருக்கிறது. நாம் அதிகமாய் ஜெபிக்கணும். இந்த முழு இரவு ஜெபம் மிக முக்கியம். திரும்பவும் வலியுறுத்தி சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் நம்ம கூடியிருந்து ஜெபித்தால் இந்த தேசத்திற்கு கர்த்தர் இறங்குவார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சரிங்க. ஸோ நம்ம ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பணங்கள், உங்கள் கையில் கர்த்தர் தருகிற பணங்களை பிரயோஜனமானவைகள், தேவனுக்கு பிரியமானவைகள், உங்கள் குடும்பத்துக்கு நன்மையானவைகளுக்காக செலவு பண்ணுங்கள். ஒன்றையும் வீண் செலவு பண்ணாதருங்கள். அல்ல, பணம் இருக்கு அப்படி சுத்து சுத்துவோம், பணம் இருக்கு இப்படி கண்டபடி ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வைப்போம், அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லி தேவை இல்லாம உங்க பணங்களை என்ன செய்யக்கூடாது, செலவு பண்ணக்கூடாது. நல்ல பணம் இருக்கனால தேவையில்லாட்டாலும் இன்னொரு பொருளை வாங்கி வீட்டில் சேர்ப்போம், எதுக்கு? தேவையின் அடிப்படையில் காரியங்களை செய்வோம், விவேகத்தோடு செய்வோம். பணங்களை வீணடிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நேரத்தை வீணடிக்க கூடாது. நாட்கள் வல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை என்ன செய்து கொள்ளுங்கள், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ரிடீம்ட் டைம் என்று ஆங்கிலத்தில் இருக்கு. நேரத்தை மீட்டுக்கொள்ளுங்கள், மீட்டுக்கொள்ளுங்கள். அது மாதிரி நம்முடைய எஃபர்ட்ஸ், நம்முடைய பிரயாசங்கள், நிறைய காரியத்துக்காய் நம்முடைய சரீர பலனை செலவு பண்ணுகிறோம். ஒரு நாள் 24 மணி நேரத்தில் சரீரத்தை வைத்து எத்தனையோ வேலை செய்கிறோம். அவைகள் வீணா போகாம பார்த்துக்கொள்ளுங்க. வீண் வேலை, வீண் வேலை எதுக்கு செய்கிறோம்? செய்யறது ஒழுங்கா செய்வோம், கர்த்தருக்கானதை செய்வோம், குடும்பத்துக்கானதை செய்வோம், மற்றவர்களுக்கு உதவி செய்வதை செய்வோம். ஆனால் வீணான பிரயாசங்கள் எடுத்து அது ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படி தெரிந்தால் அவைகளை விட்டு விடுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதே மாதிரி பைபிளில் சொல்லியிருக்கு, வீண் அலுவல்காரராய் இருக்கக்கூடாது. ஆங்கிலத்தில் பிஸி பாடிஸ் என்று கொடுத்துருக்கு, டோன்ட் பி பிஸி பாடிஸ். அப்போது வீண் அலுவல்காரர், உன் சரீரம் எப்பவும் பயங்கர பிஸியாக இருக்கு, ஆனால் வீணாக இருக்கு, செய்யதெல்லாம் வீணாக இருக்கு. நீ எதுக்கு போகிற? சும்மா போகிறேன். எதுக்கு வர? சும்மா வந்தேன். என்ன செய்ய போகிற? சும்மா இருக்க போகிறேன். சும்மா சும்மா எல்லாம் சும்மா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழவே கூடாது. லிவ் வித் எ பர்பஸ், ஒரு நோக்கத்தோடு, ஒரு காரியத்தோடு தெளிவாக இதை செய்கிறேன், அதனால் இந்த பிரயோஜனம் வரும், இதுக்காக என் பிரயாசத்தை கொடுக்குறேன், அதனால் இந்த நன்மை உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு தெளிவான எண்ணத்தோடு இருங்கள். எதையும் வீணடிக்காதிருங்கள். ஒரு அடைக்கப்பட்ட ஒரு ஆறு போல இருக்க வேண்டும். சும்மா பாய்ந்தோடி வீணடிக்கப்படுகிற ஆறாக நீங்க என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. அப்ப வீணடித்தல் கூடாது. ரெண்டாவது சேமித்தல். இந்த விஷயத்துல நமக்கு வரக்கூடிய இன்னொரு விஷயம் சேமித்தல், சேவிங்ஸ், சேவிங்ஸ். இப்ப எதுக்கு அணைக்கட்டுறோம்? தண்ணிய சேவ் பண்றது, தண்ணிய ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, சேமித்து வைக்கிறதுக்கு, அதுக்கு தான் அணைக்கட்டுறோம். அதே மாதிரி சில காரியங்களை நாம் என்ன செய்யணும், சேர்த்து வைக்கணும். யோவான் சுவிசேஷம் 6 அதிகாரம் 13 வசனம்,
அவர்கள் அந்த அப்பங்களை சாப்பிட்ட பொழுது மீதியான துணிக்கைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 12 கூடைகள் நிறைய என்ன செய்தார்கள், நிரப்பினார்கள். அல்லேலூயா. அப்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்தார், நிறைய சாப்பிட்டார்கள், எல்லாரும் சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள். அது வரைக்கும் ஆண்டவர் விட்டுட்டே இருந்தார், கொடுத்துட்டே இருந்தார். ஆனா எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி ஆன உடனே அதை அங்கே தூக்கி போட்டுட்டு போறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கல, எல்லாம் சேமித்தார்கள். மீதியானதை எடுத்து என்ன செய்தார்கள், 12 கூடைகள் நிறைய சேமித்தார்கள். அப்போ இயேசுடைய ஊழியத்திலே, இயேசுடைய மாபெரும் அற்புதத்திலே, அவ்வளவு சர்ப்ளஸா தாராளமா கொடுக்கிற இடத்திலும் வீணடிக்கப்படக்கூடாது. வீணடிக்கப்படுவதற்கு பதிலாக அது என்ன செய்யப்பட வேண்டும், சேமிக்கப்படும். எதுக்கு சேமித்தார்கள், யாரோ ஏழைகளுக்கு கொடுக்கலாம், கொண்டு கொடுக்கலாம், அடுத்த ஒரு நேரம் புசிக்கலாம். என்ன நோக்கத்தோடு சேமித்தார்கள் என்று தெரியல. இயேசுடைய ஊழியத்திலே தரித்திரர்களுக்கு அதிகமாய் கொடுத்ததாக நம்ம பைபிளில் படிக்கிறோம். ஒருவேளை அந்த நோக்கத்தோடு செஞ்சிருக்கலாம். மலையில் வந்து சாப்பிட்ட கூட்டம் இது, இனி மலைக்கு கீழே ஏராள மக்கள் சாப்பிடாம கூட இருக்கலாமே, கொண்டு போய் கொடுப்போம் என்று எடுத்திருக்கலாம். அல்லேலூயா. கன்வென்ஷன் கூட்டத்திலே வந்து சாப்பிட்ட கூட்டம், ஆனால் கன்வென்ஷன் கூட்டத்திலே இன்னும் சாப்பாடு மீதி ஆயிட்டு அதை அப்படியே போட்டுட்டு போயிட்டோம்னா வீணடிப்பது, தூக்கி எங்கேயா குப்பையில கொண்டு போட்டோம்னா வீணடிப்பது. அதை கொஞ்சம் பிரயாசத்தோடு எடுத்து இந்த ஹோம்களுக்கு கொடுக்கலாமா, இந்த தெருவோரத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுக்கலாமா, நம்முடைய உழைத்த மக்கள் ஒரு நேரம் கூட சாப்பிடுறதுக்கு கொடுக்கலாமா, இதெல்லாம் ஏன் வீணடிக்க கூடாது, அது என்ன செய்ய வேண்டும், அது சேமிக்கப்பட வேண்டும். இந்த பிரின்சிபிள் தனி வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, எல்லா இடத்திலும், ஒரு ஃபேக்டரி நடத்துறீங்களா, தொழில் செய்றீங்களா, எது நடத்தினாலும் இந்த பிரின்சிபிள் உங்களுக்குள் இருக்கட்டும். திறந்து விடப்பட்ட ஆறை போல நீங்கள் இருக்கக்கூடாது, அணை கட்டப்பட்ட ஆறாக உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல ஏன் சேமிக்கணும் என்கிறதுக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். நம்பர் ஒன், வீணா போறதுக்கு பதில் என்ன செய்யணும், சேமிக்கணும். அடுத்தது பாருங்கள், பிறருக்கு கொடுப்பதற்காக என்ன செய்ய வேண்டும், சேமிக்கணும். இங்க வந்து இதை அனுபவிக்க முடியாதவர்கள் உண்டு, அவர்களுக்கு கொடுப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், கொஞ்சம் சேமிக்க வேண்டும். எபேசியர் 4 அதிகாரத்தில் ஒரு அழகான வசனம் உண்டு, வாசிங்க. திருடுகிறவன் இனி திருடாமல், அந்த வசனம் வாசிங்க. திருடுகிறவன் இனி திருடாமல், குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். இந்த வசனம் உழைக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு வசனம். திருடக்கூடாது, அதாவது அடுத்தவன் பொருள் எடுக்கக்கூடாது. அது அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, யாரிடத்தில் இருந்தாலும் சரி, அடுத்த பணம் நம்ம கையில் வரக்கூடாது. அதே வேளையில் முதல்ல என்ன செய்யணும், பிரயாசப்பட்டு வேலை செய்யணும். அந்த கீழிருந்தே கடைசியிலேருந்து ஒவ்வொரு வார்த்தையாக பார்த்தீங்கன்னா அதோட அர்த்தம் புரியும். நீங்க பிரயாசப்பட்டு வேலை செய்யணும். அடுத்தது, நலமான வேலை செய்து பிரயாசப்படணும், கெட்ட வேலை செய்யக்கூடாது. அடுத்தவனை அழித்து ஒரு வருமானம் தேடக்கூடாது, அடுத்தவனை கெடுத்து ஒரு வருமானம் தேடக்கூடாது, நலமான வேலை செய்யணும். அடுத்தது, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அப்போ நீங்க பிரயாசப்பட்டு செய்யுங்க, நல்ல வேலையை செய்யுங்க, உனக்கு உண்டாயிருக்கும்படி நீ சம்பாத்தியம் பண்ணு. அது மட்டுமல்ல, குறைச்சல் உள்ளவனுக்கு நீ கொடுக்கத்தக்கதாகவும் உன் கையில் இருக்கணும், அப்படி சம்பாத்தியம் பண்ணு. இதாக விசுவாசிகளுக்கு வேதம் சொல்லுகிற ஆலோசனை. நம்ம சம்பாதிக்கும் பொழுது அதில் ஒரு சிறு பகுதியை சேமித்து வைக்கணும். எதுக்கு, யாருக்காவது உதவி செய்யலாம், யாருக்காவது கஷ்டம் இருந்தால் கொடுக்கலாம். குறைச்சல் உள்ளவனுக்கு உதவி செய்யத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அல்லேலூயா. அப்போ வீணடிக்காம இருக்கிறதுக்கு சேமிங்க, இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, சேமிங்க. அதே நேரம் சுயநலமாய் சேமிக்க கூடாது. அந்த சேமித்தலுக்கு விரோதமா இயேசு பேசுகிறார், நீ வீணடிக்கிறதுக்கு பதில் சேமித்து வை.
நீ பிறருக்கு உதவி செய்வதற்காக நீ சேமித்து வை இல்லையா? நிச்சயம் அவசர காரியங்கள் வரும், அப்ப நம்ம கொஞ்சம் சேமித்து வைக்கலாம். நமக்கு இவ்வளவு சம்பளம் தெரியுது, இந்த சம்பளம் ரெகுலரா வந்துகிட்டே இருக்குது. சரி, அடுத்து ஜூன் மாசம் நெருங்கி வருது, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், அந்தந்த செலவுகள் இருக்கிறது. டிசம்பர் மாசம் வருது, அதுல சில செலவுகள் இருக்கு தெரியுது. அப்ப அதுக்கு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் கூட கவனமா பிடிச்சு வைத்தால் அது பிரயோஜனப்படும். அந்த நேரத்தில் போய் திணறிட்டு கிடக்க வேண்டாம். இன்னொன்று, எமர்ஜென்சி என்பது சொல்லிட்டு வராது. அந்த நேரத்தின் தேவைகளுக்கு கொஞ்சம் சேமித்து வைக்கிறது விவேகம். வீணடிக்காமல் சேமித்து வை. பிறருக்கு உதவியாக, உன் குடும்பத்திற்கு உதவியாக, உன் அவசர தேவைகளுக்காக கொஞ்சம் சேமித்து வை. அதே வேளையிலே சுயநலமாய் சேமிக்காதே. லூக்கா 12:20-21 தேவன் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இந்த வார்த்தையை கவனிங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே, அண்டர்லைன் த வேர்ட், தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. அப்ப இயேசு சேமித்தலை பற்றி சொன்ன ஒரு கருத்து, நீ தனக்காகவே சேமிக்கிறவனா இருக்கக்கூடாது, அது மதிகேடு. நீ என்ன செய்யணும்? முதல்ல தேவனிடத்தில் நீ ஐஸ்வர்யவானா இருக்கணும், அதுக்கு பிறகுதான் பூமியில் உள்ள காரியம். அப்போ பூமியில இவன் என்ன செய்யறான்? சுயநலக்காரன், தனக்காகவே தனக்காகவே. இதுல ஒன்று, பிறருக்கு கொடுக்கும் நோக்கம் இல்லை. எனக்கு இந்த வருஷம் நிறைய விளைச்சல் வந்து விட்டது, அப்ப என்ன நினைக்கலாம்? கொஞ்சத்தை ஏழைகளுக்கு கொடுப்போம். அப்படி சொல்லுவதற்கு பதிலாக அந்த மனுஷன் சொல்லுகிறார், என்னுடைய களஞ்சியங்கள் எல்லாம் இடித்து நான் என்ன செய்வேன்? பெருசாக்குவேன். அப்ப எல்லாத்தையும் எனக்குன்னு வச்சிருப்பேன் என்று சொல்றான். அதான் ஆண்டவர் சொன்னா, தனக்காகவே தனக்காகவே சேர்க்கிற. அடுத்தவனை பற்றின நினைவு இல்லை, ஏழையை பற்றின நினைவு அவனுக்கு இல்லை. இன்னொரு விதத்தில் கர்த்தர் சொல்றாரு, அவன் என்ன செய்யறான்? பூமியில எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி காலாகாலம் வாழணும்னு நினைக்கிறான். அவனுக்கு பரலோகத்தை பற்றின எண்ணம் இல்லை, தேவனுடைய காரியத்தை பற்றின நோக்கம் இல்லை. அவன் பூமியில எல்லாம் கட்டி வச்சு காலத்துக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம்னு நினைக்கிறான். அதனாலதான் சொன்னாரு மதிகேடனே, இன்னைக்கு உன் ஆத்மா எடுத்து கொள்ளப்படும், அப்ப நீ சம்பாதிச்சது யாருடையதா? அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? நீ உனக்கு கிடைக்கிறதில் பரலோகத்தில் சேர்க்க வேண்டியது சேர்த்துக்கொண்டே இரு. அப்ப நீ என்னைக்கு மரித்தாலும் நீ அங்க வரும்போது அங்க உனக்கு ஐஸ்வர்யம் பெருசா இருக்கும், நீ தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருப்பாய். அதை விட்டுட்டு இந்த பூமிக்காக மட்டும், உனக்காக மட்டும் என்று சுயநலத்தோடையோ பூமிக்குரிய சிந்தையோடு மட்டுமோ நீ செய்யாதே. அல்லேலூயா. இப்ப விசுவாசிகள் தனக்கு 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 என்ற சுயநலத்தின் பேரில் சேமிக்க கூடாது. இன்னும் ஒன்று, பூமியிலே சேமித்து கூட்டி காலாகாலம் வாழப்போகிறேன் என்கிற அந்த பூமிக்குரிய எண்ணத்தோடு என்ன செய்யக்கூடாதான்? சேமிக்க கூடாது. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை தெளிவாய் சொல்றார். மத்தேயு 6:19-20 பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுவதும் இல்லை. அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, இந்த வசனங்களை நினைவு கூறுங்கள். பூமியில சேர்த்து வச்சு காலமெல்லாம் வாழ்வேன்னு சொல்லி வெறும் பூமிக்குரிய தரிசனத்தோடு வாழாதீங்க. எவைகளையெல்லாம் கர்த்தருக்கு காணிக்கைகளாய் கொடுக்கலாம், எவைகளை கர்த்தருக்காக உழைக்கிற உழைப்பினால் கர்த்தருக்கு செய்யலாம், ஜெபிக்கிற ஜெபங்களால் பரலோகத்தில் எப்படி பொக்கிஷம் சேர்க்கலாம், இவைகளை அதிகமாய் செய்து தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான் ஆகுங்கள். அதே வேளையில் பூமியிலே சுயநலமாய் சேர்க்காதே, ஆனால் வீணடிக்கப்படாதபடி என்ன செய்? சேர்த்து வை. பிறருக்கு கொடுக்க உதவும்படி சேர்த்து வை. உன்னுடைய அவசர காரியங்களுக்காக முன்கூட்டியே திட்டமிட்டு என்ன பண்ணு? சேர்த்து வை. ஏன்னா ஆண்டவரே சொன்னாரு, ஒருவன் ஒரு கட்டடத்தை கட்ட முற்பட்டால் முதல்ல உட்கார்ந்து செல்லும் செலவை என்ன பண்ணட்டும்? கணக்கு பார்க்கணும். அதுதான் நான் சொன்னது, அடுத்த மாச செலவு அடுத்த மாச செலவை கொஞ்சம் கவனித்து காரியத்தை செய்யணும். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் சேமிக்கிறோமே தவிர
மற்றபடி தனக்கு தனக்கு என்கிற எண்ணத்தோடு பூமியிலே எல்லாம் வச்சு வாழணும் என்கிற நோக்கத்தோடு இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்முடைய உள்ளங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. சரி, இனி ஒரு காரியம், இந்த டேம் எதுக்காக இப்படி கட்டுறாங்க? ஒரு பக்கமா இந்த ஆறு பாய்ந்து போகுது, அப்ப அந்த ஏரியால இருக்கிற இடங்களுக்கெல்லாம் செழிப்பு, அப்ப அதனால டேம் கட்டி அங்கே தண்ணீரை நிறுத்திட்டு அங்கிருந்து சேனல்ஸ் பண்ணி ட்ரை லேண்டுக்கு விடுறாங்க. வறட்சியான பகுதிகளுக்கும் இந்த தண்ணீர் போகட்டும். இந்த தண்ணியை ஒரேபடியா விட்டுட்டோம்னா அப்படியே போகும். அது போகிற நாட்களில் அந்த பக்கத்தில் உள்ளது மட்டும்தான் செழிக்கும், மற்ற வறண்ட நிலங்களுக்கு தண்ணி போக முடியாது. அதனால டேம் கட்டி அதிலிருந்து சேனல் வெட்டி இங்க எல்லாம் ஆறுகள் ஓடுதே சேனல் சொல்றோமே அதெல்லாம் அதுதான், இந்த பகுதிக்கெல்லாம் தண்ணீர் கொண்டு வர்றாங்க. அப்ப இது என்ன நடக்குது? அவங்க ஒழுங்குபடுத்துதல், ரெகுலேட்டிங். அப்ப நீ என்ன பண்ணக்கூடாது? வீணடிக்காமல் இருக்கிறதுக்கு சேர்த்து வை. ரெண்டாவது, பிறருக்கு உதவும்படி சேர்த்து வை. மூன்றாவது விஷயம் என்னவென்றால், நீ என்ன பண்ணு? ஒழுங்குபடுத்து, ஒழுங்குபடுத்து. ஒழுங்குபடுத்துவதற்கு ஏதுவாக சேமித்து வை. ஒழுங்குபடுத்துதல், ஒழுங்குபடுத்துதல். பிள்ளைகள் மூணு பேர் இருக்கிறார்கள், சம்பாதிக்கிற பணமெல்லாம் ஒரு பிள்ளை கேட்டு கேட்டு வாங்கி செலவு பண்ணிக்கிட்டே இருக்குது. மற்ற மூணு பிள்ளைகள் அப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு வாய் திறந்து கேட்கறது இல்லை. அது நியாயமா இருக்குமா? வாய் உள்ள பிள்ளைக்கு மட்டும், கேட்கிற பிள்ளைக்கு மட்டும் கொடுத்துட்டே இருந்தா ஆறு ஒரே பக்கம் பாஞ்சு போயிட்டே இருக்கு, அடுத்தது வறண்டு கிடக்கிறது. இந்த நிலைமை வரக்கூடாது. ஒரு நீதி, நியாயம், ஒரு ஒழுங்கு, அதுக்குதான் ஒழுங்குபடுத்துதல். உங்கள் வருமானம், உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி செலவு பண்ணணும், ஒரு நியாயமா ஒரு நல்ல முறையில் செயல்படுத்தப்படணும். ஒரு பிள்ளைக்கு அதிகம் கொடுத்து ஒரு பிள்ளைக்கு, அப்படி அல்ல. அதே வேளையில் குரங்கு பங்கு வச்ச மாதிரி அப்படியே கரெக்டாக ஸ்கேல் வச்சு அளந்து வெட்டி வெட்டி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஒரு பிள்ளைக்கு மூணு வயசு, ஒரு பிள்ளைக்கு எட்டு வயசு, ரெண்டு பேருக்கும் ஒரே அளவு சாப்பாடு போட்டு கொடுப்பீங்களா? என்ன அப்படியே கொடுப்பீங்க? ரொம்ப நியாயவாதி நான். ரெண்டு பேருக்கும் ஒரே அளவு சோறு, ஒரே அளவு கூட்டுக்கறியா கொடுப்பீங்க? என்ன இப்படி பார்க்குறீங்க? சொல்ல புரியலையா? அதுகளை எடுத்துட்டு தின்னுட்டு போகுதா? கத்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மூணு வயசு பிள்ளைக்கு அதுக்குள்ள சாப்பாடு தான் கொடுப்போம், எட்டு வயசு பிள்ளைக்கு கொடுப்போம். அது நியாயம். அதுக்கு ஜாஸ்தி கொடுப்போம், இதுக்கு குறவாக கொடுப்போம். அதுதான் என்னது? நியாயம். புரியுதா உங்களுக்கு? அதுதான் நியாயம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இதே மாதிரி விவேகத்தோடு நியாயம் செய்யணும், ஒழுங்குபடுத்தணும். இந்த பிள்ளை படிக்க வச்சேன், நல்லா படிக்குது, அப்போ கொஞ்சம் கூட பைசா செலவு பண்ணி படிக்க வைப்போம், ஃபீஸை கட்டுவோம், படிக்க வைப்போம். இவனுக்கு எவ்வளவு ஃபீஸ் அவனுக்கு கட்டின மாதிரி ஃபீஸ் இவனுக்கு கட்டணும்னு சொன்னால் இவன் படிக்கவே மாட்டான். அப்புறம் நீங்கள் ஃபீஸை கட்டி கட்டி அந்த பணம் வீணடிக்கிறது. அதை விட அவனுக்கு ஒரு கடையை போட்டுக்கணும், ஒரு கடையை போட்டுக்கணும். இல்லைன்னா அவனுக்கு ஒரு தொழிலுக்கு ஒரு சின்ன வாசலில் நீங்கள் அந்த பணத்தை, அவனுக்கு உயர்கல்விக்கு ஃபீஸ் கட்டுற பணத்தை இவனுக்கு என்ன செய்யுங்க? ஒரு சின்ன தொழில் வாய்ப்பை உண்டாக்கி கொடுங்க, இவன் பிழைச்சிக்கிடுவான். இப்படி இதான் விவேகம், இதான் நியாயம். அவனுக்கு ஃபீஸ் கட்டினனால இவனுக்கும் ஃபீஸ் கட்டணும், அவனை எம்ஏ ஆக்கினனால இவனை எப்படியும் எம்ஏ ஆக்கணும். அவன் ரெண்டு வருஷத்தில் எம்ஏ முடிப்பான், இவன் பத்து வருஷம் ஆனாலும் முடிக்க மாட்டானே. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒழுங்குபடுத்துறதுக்காக சில காரியங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கு? சேர்த்து வைத்து கவனமாக ஒழுங்குபடுத்தி செய்யணும். இதுதான் ஆறுகளை போல அடைக்கப்பட்ட ஆறுகளைப் போல நாம் இருக்க வேண்டும் என்று. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியேல் 22:30, நான் தேசத்தை அழிக்காத படிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆமென். இந்த வசனத்தில் நம்மளை என்ன சொல்லியிருக்கு? தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் ஒரு சுவரா நில்லு. தேவ கோபத்தை மனுஷர் மேல் வராதபடி தடுக்கக்கூடிய ஒரு சுவராயிரு. இன்னொரு அர்த்தம், அந்த சுவரிலே ஓட்டை விழும் என்றால் அந்த திறப்பை நீ அடைக்கிறவனாயிரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆங்கில வசனங்களையும் சேர்த்து படிக்கும் போது இந்த ரெண்டு அர்த்தம் வெளிப்படுகிறது. ஒன்று, நீ தேவனுடைய கோபம் ஜனங்களின் மேல் வந்து விடாதபடி நடுவிலே குறுக்கே நிற்கக்கூடிய ஒரு சுவராயிரு, அதை தடுக்கிற ஒரு மனிதனாய் நில்லு. ஸ்தோத்திரம். அடுத்தது, அந்த சுவரிலே ஓட்டையோ விரிசலோ வருமென்றால்
அதை அந்த திறப்பை அடைக்கிறவனாயிரு. அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கும் தேசத்துக்கும் நடுவே இன்றைக்கு நாம் நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு அடைக்கப்பட்ட சுவர் போன்ற வாழ்க்கையா இருக்கும். கர்த்தருடைய கோபம், அவர் நீதி உள்ளவரானபடினால் கோபம் உண்டு, தண்டனை தருவார். ஆனா அதை தடுக்கக்கூடியவர்கள் செபிக்கிற மனிதர்கள், மன்றாடுகிற மனிதர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கும் ஜனத்துக்கும் நடுவிலே நிற்கிற மனிதர்கள். ஆபிரகாம் சோதங்கமராவின் அழிவுக்கும் கர்த்தருக்கும் நடுவிலே நின்றான், திறப்பில் நின்று ஜபம் பண்ணினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல கர்த்தருக்கும் சபைக்கும் நடுவே நிற்கிறவர்கள் வேண்டும். சில வேளை கர்த்தருடைய கோபம் சபையின் மேல் பற்றி எரியும். இஸ்ரவேல் சபையை எத்தனையோ முறை அடித்திருக்கிறார், அழித்திருக்கிறார், சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார், வாதைகளினால் அடித்திருக்கிறார். அது அவருடைய சொந்த ஜனம், மீட்கப்பட்ட ஜனம். ஆனால் அந்த ஜனத்துக்கும் எத்தனையோ தேவ கோபம் வந்தது. அப்பொழுது மோசே அங்கே திறப்பிலே நின்றான். அல்லேலூயா. தாவீது அங்கே திறப்பிலே நின்றான். இப்படிப்பட்ட மோசே போன்ற, தாவீது போன்ற மக்களாக, ஆமென், அடைக்கப்பட்ட சுவர்களாக, அல்லது சுவரின் திறப்பை அடைக்கின்ற மக்களாக நாம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கும் ஒரு குடும்பத்துக்கும் நடுவில் இருக்க வேண்டும், சுவராக நிற்க வேண்டும். இன்றைக்கு குடும்பங்கள் மேல் தேவ கோபம் சில வேளை வரும். அப்படி வரும் பொழுதும் நாம் அதற்கு திறப்பிலே நிற்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். நாம் அழிவை குடும்பத்துக்கு பெற்றுக் கொடுக்கிற மக்களாக இருக்கக்கூடாது. குடும்பத்தை அழிவிலிருந்து காப்பாற்றுகிற திறப்பிலே நிற்கிற மக்களாக நாம் காணப்படும். தாவீதின் கோபம் நாபாலின் வீட்டுக்கு எதிராக வந்தபொழுது அபிகாயில் திறப்பிலே நின்றாள். அதனால் அன்றைக்கு நாபாலுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டார்கள். இப்படி திறப்பில் நிற்கின்ற மக்களை கொண்டுதான் குடும்பங்கள் பாதுகாக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். எல்லாத்துக்கும் மேலாக தேவனுக்கும் மொத்த மனுக்குலத்துக்கும் நடுவிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சிலுவையில் நின்றது அந்த தேவ கோபம், புரண்டு வருகிற தேவ கோபம், பாவத்திற்கு சம்பளமான தேவ கோபம் பயங்கரமாய் புரண்டு வந்த பொழுது மனுக்குலம் அதனால் அழிந்து போகாதிருக்க இயேசு சிலுவையில் நின்றார். அல்லேலூயா. இன்றைக்கு அதனால் நமக்கெல்லாம் ஒரு பெரிய மீட்பு கிடைத்திருக்கிறது. ஆமென். நாம் தேவ கோபத்துக்கு ஆளாகாமல் தேவனுடைய தண்டனையாகி அந்த இரண்டாம் மரணத்திற்கு, அக்னி கடலுக்கு செல்லுகிற அந்த நிலைக்கு ஆளாகாமல் நம்மை இயேசு கிறிஸ்து தேவ கோபத்தை தடுத்து நிறுத்தி நம்மை காத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அதை நினைவு கூர்ந்தவர்களாய், அந்த இயேசுவின் சீடர்களாகிய நாமும் குடும்பத்துக்காக, சபைக்காக, தேசத்திற்காக எங்கே அழிவு, எங்கே வேதனை, அங்கே போய் தரப்பில் நிற்கிற ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கிராமத்து பையன், அந்த கிராமத்துக்கு ஒரு அணைக்கட்டுக்கு மேலே நடந்துதான் அப்படியே கிராமத்துக்கு வரணும். எல்லாம் சாயங்கால நேரம் வெளியூருக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்புவார்கள். எல்லாம் திரும்பி கொண்டிருக்கும் போது இந்த பையன் கடைசியாக வர்றான். அவன் திடீர்னு அப்படியே பார்க்கும்போது அந்த டேமுக்கு கீழே ஒரு இடத்துல லீக் ஆகிறத பார்க்குறான். ஐயோ, இது லீக் ஆக ஆரம்பிச்சுன்னா சீக்கிரமாக இது வெடித்து விடுமே, வெடித்து வெள்ளம் வந்தால் இன்னைக்கு ராத்திரியே எங்கள் கிராமம் அழிந்து போகும். அவன் ஓடி கீழே இறங்கி போய் அந்த ஓட்டையை பார்க்குறான். அவனுடைய விரல் நுழையக்கூடிய ஒரு ஓட்டையாக இருக்குது. அப்படியே விரலை நுழைக்கிறான். நுழைச்சி வச்சோன்னா அது அப்படியே தடைப்பட்டு நிற்கிறது, அது லீக் ஆகலை. அப்படியே நின்றுட்டு மேலே பார்த்துட்டே இருக்கான். யாராவது போனால் கூப்பிடலாம் உதவிக்கு, அப்போ ஊர் மக்கள் வருவார்கள், நாங்கள் அழியாமல் பாதுகாக்கப்படலாம் என்று சொல்லி. ஆனால் பார்த்துட்டே இருக்கிறான். ஒருத்தரும் இல்லை, எல்லாம் போயிட்டாக, இருட்டி போச்சு. அவன் என்ன தீர்மானம் எடுத்தான், நான் இப்போ இதை விட்டுட்டு ஊருக்கு போனேம்னா இது பெருசாகிடும், இது உடஞ்சதுன்னா என் ஊரே காலி, என்னன்னாலும் பரவாயில்ல நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி அப்படியே கையை வச்சுட்டு அங்கேயே இருந்தான். ராத்திரி பனியில் உறைந்து செத்தே போனான். ஆனால் கை மட்டும் அங்கே இருக்குது. காலையில் மக்கள் வந்து பார்த்தார்கள் நிலைமை. இவன் கையை பார்த்தோன்ன புரிந்து கொண்டார்கள், இதுக்குத்தான் இந்த பையன் மரித்திருக்கிறான். ஒருவன் தன் ஜீவனை கொடுத்து திறப்பிலே நின்று அவனுடைய கிராமத்தையே காப்பாற்றினான். ஆமேன், அல்லேலூயா. அதுபோலதான் இன்றைக்கு குடும்பத்துக்கு திறப்பிலே நிற்கிற ஒரு மனிதனாய், ஒரு மனுஷியாய், சபைக்காக
திறப்பிலே நிற்கக்கூடிய ஒரு மனுஷனாக ஒரு மனுஷியாக இந்த உலக நாடுகள் இந்த தேசத்தின் மாநிலங்கள் பட்டணங்கள் கிராமங்களுக்காக திறப்பிலே நிற்கக்கூடிய ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உன்னை தேடுகிறார். ஆமென். திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று கர்த்தர் துக்கப்பட்டார். இன்றைக்கு இந்த இடத்தில் அவர் தேடுகிறார். உங்களை காண்பாரா? உங்களை காண்பாரா? கண்களை மூடி கர்த்தரோடு பேசுவோம். கண்களை மூடி கர்த்தரோடு பேசுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. திறப்பில் நிற்க இன்று ஆட்கள் தேவை. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த பைபிள் பேக் எல்லாம் அங்கே வைங்க, முதல்ல ஜெபம், அதுக்கு பிறகு எல்லாம் மூடுகிறது. உங்களுக்கு இது எவ்வளவு நாள் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்கு போறது முக்கியமா? ஜெபித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவது முக்கியமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. வாய் திறக்கட்டும், ஸ்தோத்திரங்கள் எழும்பட்டும், ஜெப விண்ணப்பங்கள் எழும்பட்டும், அர்ப்பணிப்பின் வார்த்தைகள் வரட்டும். எல்லாம் சின்ன பிள்ளைகள் முதல் பெரியோர்கள் வரையில் ஆண்டவர்கிட்ட ஜெபம். என் குடும்பத்துக்காக நான் தரப்பிலே நிற்பேன். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அப்பா, என் குடும்பத்துக்காக நான் தரப்பிலே நிற்பேன் என்று சொல்லுங்க. இதே வார்த்தையை சொல்லுங்க. என் குடும்பத்துக்காக நான் தரப்பிலே நிற்பேன். எனக்காக மட்டும் ஜெபித்த நாட்கள் போதும், இனி நான் என்னுடைய குடும்பத்தினருக்காக நான் ஜெபிப்பேன். சொல்லுங்க. இன்னும் எல்லாரும் வாய் திறக்கணும், எல்லாரும் வாய் திறக்கணும். ஒரு வாய் கூடைக்கு சும்மா இருக்க கூடாது. நம்ம எத்தனையோ பாடுகள் வழி கடந்து வருகிறோம், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ நாசமோசங்கள், பிசாசினுடைய எரிச்சல்கள், போராட்டங்கள், இது அத்தனையும் தாக்கு பிடித்து நாம் ஜெயம் எடுக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு சிலர் இதற்கு அர்ப்பணித்தாக வேண்டும். தேசத்தில் எவ்வளவு தீமைகள் அனுபவிக்கிறோம், சபைகள் எவ்வளவு நெருக்கடிக்குள் போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இவைகள் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை வர வேண்டும் என்றால் சிலர் இன்றைக்கு அர்ப்பணித்தே ஆக வேண்டும். என் குடும்பத்திற்காக நான் திறப்பிலே நிற்பேன், என் சபைக்காக நான் திறப்பிலே நிற்பேன். நான் ஒரு ஊழியக்காரர் அல்ல, நான் ஒரு விசுவாசி, நான் ஒரு வாலிப தம்பி, நான் ஒரு வாலிப பிள்ளைதான். ஆனால் கர்த்தர் எனக்கு சபையை குறித்த பாரத்தை தருகிறார். நான் சபைக்காக நான் தரப்பிலே நிற்பேன். சொல்லுங்க, சொல்லுங்க. அது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தர் யாரிடத்தில் அந்த பாரத்தை வைக்கிறார்? நீ சின்ன சாமுவேலாக இருக்கலாம், ஆனால் சின்ன சாமுவேலுடைய உள்ளத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் சபையை குறித்த பாரத்தை வைத்தார். சாமுவேலே, நீ தரப்பிலே நிற்க ஆரம்பி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சபைக்காக தரப்பிலே நிற்பேன். சொல்லுங்க, சொல்லுங்க. நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். சிலருக்கு ஆவியில நிறைஞ்சா மட்டும்தான் சத்தம் வருது, கருத்தா ஜெபிக்கிற தெரிய மாட்டேங்குது. கருத்தா ஜெபிங்க, தமிழ்ல ஜெபம் பண்ணுங்க, வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, என் சபைக்காக தரப்பில் நிற்பேன், என் ஊருக்காக, என் மாவட்டத்துக்காக, என் மாநிலத்துக்காக, என் தேசத்திற்காக நான் தரப்பிலே நிற்பேன். யாருடைய உள்ளத்தில் கர்த்தர் எந்த தரிசனத்தை வைக்கிறார்? உன்னுடைய ஊரை குறித்து பாரப்படுத்துகிறாரா? நீ ஜோமன்ன ஜோமன்ன இன்னும் ரகசியங்களை கர்த்தர் உனக்கு சொல்லி தருவார். அந்த ஊருக்காக நீ தரப்பிலே நிற்க ஆரம்பித்துப்பார். அந்த ஊர்ல நீ இதுவரைக்கும் அறியாத விஷயங்களை ஆவியானவர் உனக்கு தெரிவிப்பார். நீ இன்னும் ஜெபிக்கலாம், சபைக்காக ஜெபித்துப்பார். சபையை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களை உனக்கு வெளிப்படுத்துவார். சின்ன சாமுவேலோடு பேசவில்லையா? உன்னோடும் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த அனுபவத்திற்கு அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அல்லது எத்தனை பேர் சும்மா சோத்திரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென், 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 ஹல்லேலூயா. அப்படியே குடும்பங்களுக்காக எங்கள் குடும்பம் அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கணும். எல்லாரும் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. அவரவர் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரம் அவரவர் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பம் ஆமென் அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கணும், அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கணும், அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கணும், அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணு. எல்லா பிள்ளைகள் வாயை திறந்து போராடி ஜெபம் பண்ணுங்க. வாலிபனே, வாலிப பிள்ளையே, நீ உன் குடும்பத்தை குறித்து பாரத்தோடு போராடி ஜெபம் பண்ணு, போராடி ஜெபம் பண்ணு. ஒரு ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறா. பெரியவர்களை ஜெபம் பண்ணுங்க, கணவன் மனைவி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கொஞ்சம் போராடுங்க. இது போராடுகிற நேரம், இது ஜெபிக்கிற நேரம். இந்த நேரத்தை கொட்ட விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் குடும்பத்திலே தீமை வரக்கூடாது, என் குடும்பத்துக்குள்ளே
வியாதி நுழையக்கூடாது, என் குடும்பத்துக்குள்ளே பிசாசு நுழையக்கூடாது, என் குடும்பத்துக்குள்ளே வறுமை நுழையக்கூடாது, என் குடும்பத்துக்குள்ளே விபத்துகள் நாசமோசங்கள் வரக்கூடாது, என் குடும்பத்துக்கு நேராய் பிசாசினுடைய ஆயுதங்கள் வரக்கூடாது, என் குடும்பத்துக்கு நேராய் மந்திரவாதம் வில்லிஜூனியம் கிரியைகள் வரக்கூடாது, எந்த இருளின் ஆயுதங்கள் வரக்கூடாது. நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி போராடி ஜெபிங்க, போராடி ஜெபிங்க. ஆமென், ஆமென், ஆமென். இன்று கர்த்தர் ஒரு கிரியை செய்வார், இன்று அவர் வேலி அடைப்பார், வேலி அடைப்பார், உன்னை வேலி அடைத்து காப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் த லார்ட். உறவு பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகள் வரவே கூடாது, வரவே கூடாது. காதலோ கள்ள தொடர்போ எந்த உறவு பிரச்சனைகளோ வரவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் எங்க குடும்பத்துக்குள்ள இது வரவே கூடாது. நல்லா போராடுங்க, நல்லா போராடுங்க. பிசாசானவனுடைய பொல்லாத கிரியைகள் இன்றைக்கு உலகம் முழுசையும் சீரழித்துக் கொண்டு வருகிறார், உலக நாடுகளை சீரழித்துக் கொண்டு வருகிறார், இந்தியாவை சீரழித்துக் கொண்டு வருகிறார். அவன் தான் உங்கள் குடும்பத்துக்கு எதிராக போராடுகிறான், அவனே தான் உங்கள் குடும்பங்களுக்கு எதிராக போராடுகிறான். திறப்பிலே நிற்கும்படியா போராடி ஜெபியுங்கள், போராடி ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை வேலி அடைத்துவிடும். கர்த்தர் நகரத்தை காவாராயில், நாங்கள் காவலாளிகளாய் விழித்திருப்பது விருதா. அப்பா, எங்கள் குடும்பங்களை சுற்றி, எங்கள் சபைகளை சுற்றி வேலி அடைத்து காத்தருளும் ஆண்டவரே, வேலி அடைத்து காத்தருளும் ஆண்டவரே. ஒரு அபா லப கபா ரங்கபா ஷாலபௌரியா, அந்த அபிஷேகத்தை, அந்த ஜபத்தின் வாஞ்சையை, அந்த வைராக்கியத்தை ஒவ்வொரு ஆவியிலும் தருவீராக. நிக்கரா சந்தூரா பௌரியா தரா ஷல பௌரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த குடும்பத்துக்குள்ள ஆமென் போராட்டங்கள் வராதபடி காத்துக்கொள்ள. ஆமென். 80 சங்கீதத்தில் சொன்னது போல நீரே அடைப்பை தகர்த்து விடாதிரோ. 80 சங்கீதத்தில் சொன்னது போல உம்முடைய திராட்சை தோட்டத்தினுடைய அடைப்பை நீரே தகர்த்து போடாதிரோ. எங்கள் மேலுள்ள கோபம் மாறட்டும், தேவ கோபம் மாறட்டும், தேவ கோபம் மாறட்டும். இயேசுவே, ஒவ்வொரு குடும்பங்களுக்கு இறங்கும், ஒவ்வொரு குடும்பங்களுக்கு இறங்கும். வியாதி படுக்கைகளை நீக்கும், பிசாசின் கிரியைகளை அழித்துவிடும், அந்தகாரத்துடைய ஆயுதங்களை அழித்துவிடும். ஓ குளோரி, குளோரி, குளோரி. சந்தேகம், சண்டை, அடிதடி, பிரச்சனைகள், கண்ணீர்கள், இவைகளை மாற்றும் அப்பா, மாற்றும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் தேவ ஆவியானுடைய வல்லமையான செயல். ஆமென். பிரிந்து போன வேலிகளை திரும்ப அடைத்து கட்டும்படியாய், என் அன்பு தகப்பனே, நீர் பட்டணத்தை காக்கும்படியாய், பறந்து காக்கிற பட்சியைப் போல எங்கள் மேல் ஆதரவாயிருக்கும்படியாய், உன்னதமானவுடைய செட்டைகள் எங்கள் மேல் விரிக்கப்படும்படியாய், சர்வ வல்லவுடைய நிழல் எங்கள் மேல் உண்டாகும்படியாய். ஓ குளோரி, குளோரி, குளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களிடத்தில் கர்த்தர் தந்திருக்கிற எல்லா நன்மைகளை சேமிக்க வேண்டிய விதத்தில் சேமித்து, செயல்படுத்த வேண்டிய விதத்தில் செயல்படுத்தி அருமையாக இசைய கிருபை தார். ஒரு நிமிடம் கைகளை விரித்து ஞானத்தை கேப். சாலமோ ஞானத்தை கேட்டது போல, ஞானத்தை கேட்டது போல. நான் ஞானி என்று ஒருத்தரும் நினைக்காதீங்க, ஆண்டவட்ட கேளுங்க. அப்பா, என் கையில் தரக்கூடிய பணம், பொருள், செல்வம், என் சரீர சுகபலன், நேரம், வாய்ப்புகள், தாளந்துகள், திறமைகள், எல்லா ரிசோர்ஸஸையும் ஆமேன். அடைக்கப்பட்ட ஆற்றை போல, அடைக்கப்பட்ட ஆற்றை போல சரியாக அணை கட்டி சரியாக பயன்படுத்த, அதனால் என் தேவனுக்கு நான் மகிமையாய் விளங்க, தேவராஜ்யத்தை கட்டும் சிற்பியாய் விளங்க எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி, ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷைகள் பேசி, மற்றவர்கள் எல்லாம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு லபா ரபா லபா கபா ரபா ஷபா லபா கபௌரியா. ஓ, இந்த நாளில் ஒரு தேவனுடைய புதிய கிருபை எல்லாரையும் நிரப்பட்டோம், பாதுகாக்கிற கிருபை. உங்க கிருபையே எங்களை சுற்றி ஒரு மதிலாக நின்று அப்படியே பாதுகாக்கணும். பாதுகாவலின் வளையத்துக்குள் எங்களை வைத்துக் கொள்ளும், எங்கள் குடும்பங்களை வைத்துக் கொள்ளும், எங்கள் சபைகளை வைத்துக் கொள்ளும். ரிகாலா சந்து ரபா லகத்துனா ஷபாரியந்தலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அடைக்கப்பட்ட தோட்டங்களாக, அடைக்கப்பட்ட ஆறுகளாக, அடைக்கப்பட்ட சுவர்களாக நாங்கள் எப்பொழுதும் காணப்பட, கர்த்தருக்கு பயன்பட உதவி செய்யுங்க தகப்பனே. ஞானமும் விவேகமும் தாங்க ராஜா,
எல்லாவற்றுக்கும் மேல நீங்கள் காக்காவிட்டால் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தருடைய பாதுகாவல், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஞானம் எங்களுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். அதோடு கூட நாங்கள் தரப்பில் நிற்கிறவர்களாக அதற்கேற்ற அந்த பாரத்தை எங்கள் உள்ளங்களில் எப்போதும் பகிர்ந்து தாரும் ஆவியானவரே, நாங்கள் பாரமற்றவர்களாய் தரிசனமற்றவர்களாய் போய்விடக்கூடாது. ஒரு பாரம் தரிசனம் உள்ளவர்களாய் குடும்பங்களுக்காய், சபைகளுக்காய், தேசங்களுக்காய் நாங்கள் தரப்பில் நிற்க உதவி செய்ய ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் வல்லமை உள்ள கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களும் இருப்பதாக, ஆமேன். துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக.